Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nabi Gelarin Wargai yang kini ada terdengar kil indenam. Nabi Sallallahu Alaihi Wasallam awalgal Nabi Ahiya pirah naran dan negel galil mudahlah wadah indre. Syaitan galom jin galom wanulagil pesa pergi indre. Visienggalay yavar wotti ketkirargal inbadai patriyom. Awalgal yapodi lirindu wotti ketkirargal inbadai patriyom. Nabi Sallallahu Alaihi Wasallam awalgalin Wargai kipirah yavar awalgal ketpadai vitum tadukka pattaargal inbadai patridan indenam terindu kollapohirom. Imam Qurtubi rahmatullah alaihi avargal kooriyargal Suratul Hajiril 17th vasanathin keel ulla vilakkathil Imam Kalbi rahmatullah alaihi avargal kooriyargal Hazrat Isa alaihi salam avargal pirappadharku munbaga varaikkum shaitaangalum jinngalum 7 vaanam varaiyum avargal sendru ange pesikolgindra vishayathai avargal kettu vande bhoomiyil josiyakaralgalidam solluvargal எப்பொழுது ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்களோ ஃபலம்மா உலித ஈசா இப்னு மரியம் முனிஉ மின் சலாசி சமாவாத்தின் ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த பிறகு 5 6 7 வானங்கள் அது செல்வதை விட்டும் தடை செய்யப்பட்டு விட்டார்கள் முதல் 4 வானத்திற்கு செல்வார்கள் 5 6 7 க்கு மட்டும் அவர்களால் செல்ல முடியாது ஃபலம்மா உலித ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பிறகு முனிஉ மின ஸமாவாத்தி குல்லிஹா எல்லா வானத்திற்கும் செல்வதை விட்டும் அவர்கள் தடை செய்யப்பட்டார்கள் ஃபமா மின்ஹும் மின் அஹதின் யுரீ இஸ்திராக ஸம்ஈ இல்லா ருமிய பிஷிஹாபின் இதை தாண்டியும் அவர்கள் வானத்திற்கு சென்று அங்கு பேசப்படுகின்ற விஷயத்தை ஒட்டு கேட்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எரி நட்சத்திரங்களை வைத்து விரட்டி அடித்து விடுவான் என்பதாக இமாம் கல்பி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள் இப்பொழுது இந்த எரி நட்சத்திரங்களின் மூலமாக ஷைத்தான்களுக்கும் ஜின்களுக்கும் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா அந்த எரி நட்சத்திரங்கள் ஷைத்தான்களையும் ஜின்களையும் கொன்று விடுமா அல்லது அவர்களுக்கு காயத்தை ஏற்படுத்துமா என்றால் ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் அஷ்ஷிஹாபு யுஜர்ரிஹு வயுஹர்ரிகு வயுஹப்பிலு அந்த எரி நட்சத்திரங்கள் யாரெல்லாம் ஒட்டு கேட்க வருகிறார்களோ அந்த ஷைத்தான்களையும் ஜின்களையும் காயத்தை ஏற்படுத்தும் அவர்களை எரித்து விடும் அவர்கள் எதையெல்லாம் அவர்கள் அங்கிருந்து உள்வாங்கினார்களோ அந்த அனைத்து விஷயத்தையும் அவர்களின் நினைவிலிருந்து அழித்து விடும் வலா யக்துலு ஆனால் அவர்களை கொலை செய்யாது காயத்துடன் விட்டுவிடும் என்பதாக ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் அவர்களுக்கு எந்தெந்த இடங்களில் காயத்தை ஏற்படுத்தும் என்பதாகவும் கூறுகிறார்கள் அவர்களின் தோல் பட்டைகளிலும் கை பகுதிகளிலும் அவர்களுக்கு காயத்தை ஏற்படுத்தி விடும் என்பதாக ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார் இப்போ இவர்கள் எப்படி அதை ஒட்டி கேட்கிறார்கள் என்பதாக ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபைக்கு அன்சாரிகளின் ஒரு குழு வந்தது அந்த குழுவை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா குன்தும் தகூலூன ஃபி ஹாதன் நஜ்மில் லதி யுர்மா பிஹா ஃபில் ஜாஹிலியா இஸ்லாம் வருவதற்கு முன்பாக இந்த எரி நட்சத்திரங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன தோன்றும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற பொழுது அன்சாரிகள் கூறுகிறார்கள் யா ரசூலுல்லாஹ் நாங்கள் அதை பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு அரசர் இறந்து போய்விட்டார் அதற்காக வேண்டிதான் இந்த எரி நட்சத்திரங்கள் தெரிகிறது என்பதாக நாங்கள் பேசிக்கொள்வோம் அல்லது புதியதாக ஏதேனும் ஒரு குழந்தை பிறந்தால் இந்த எரி நட்சத்திரங்கள் எங்களுக்கு காட்டி கொடுக்கும் என்பதாக நாங்கள் நினைத்துக் கொள்வோம் என்று அன்சாரிகள் கூறுகிறார்கள் அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அது விஷயம் அது கிடையாது உண்மையிலே அந்த எரி நட்சத்திரங்கள் ஷைத்தான்களையும் ஜின்களையும் விரட்டுவதற்காகவே அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு படைப்பினத்திற்கு உதாரணமாக ஒரு மனிதனுக்கு இந்த விஷயங்கள் நடக்கும் என்பதாக முடிவு செய்து விட்டான் என்றால் அல்லாஹ்வின் அரிசை சுமக்கின்ற அந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்கின்ற விஷயத்தை கேட்டவர்கள் வேக வேகமாக ரெக்கைகளை அசைப்பார்கள் ரெக்கைகளை அசைத்து அவர்கள் தஸ்பீஹ் ஓத ஆரம்பித்து விடுவார்கள் அவர்கள் ஓதும் தஸ்பீஹ் 7th வானத்தில் உள்ள மலக்குமார்களுக்கு கேட்டுவிடும் நமக்கு மேல் உள்ளவர்கள் தஸ்பீஹ் செய்கிறார்களே என்று 7th வானத்தில் உள்ளவர்களும் தஸ்பீஹ் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் 7th வானத்தில் கேட்கின்ற தஸ்பீஹ் 6th வானத்தில் உள்ளவர்களுக்கும் கேட்கும் அவர்கள் தஸ்பீஹ் செய்வது 5th வானத்தில் உள்ளவர்களும் 4th வானத்தில் உள்ளவர்களும் 3, 2, 1 வானம் வரைக்கும் அந்த தஸ்பீஹ் நின்று கொண்டே செல்லும் அப்பொழுது அந்த 1th வானத்தில் இருக்கின்ற சில மலக்குமார்கள் சில நபர்கள் எதற்காக நமக்கு மேல் உள்ளவர்கள் தஸ்பீஹ் செய்தார்கள் என்பதாக அவரிடம் கேட்பார்கள் இப்படி அந்த 2, 3, 4 என்று வானங்கள் மேலே அந்த தகவல் சென்று அந்த அல்லாஹ்வின் அரிசை சுமக்கின்றவர்கள் வரைக்கும் எதற்காக நீங்கள் தஸ்பீஹ் செய்தீர்கள் என்பதாக கேட்பார்கள் அரிசை சுமக்கின்ற மலக்குமார்கள் சொல்வார்கள் அல்லாஹு தாலா இந்த நபரின் விஷயத்தில் இந்த படைப்பினத்தில் இவ்வாறு முடிவெடுத்திருக்கிறான் என்பதாக கூறுவார்கள் மீண்டும் அந்த செய்தி 1th வானம் வரைக்கும் மீண்டும் அது தகவல் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும்
இவ்வாறு மாறுகின்ற இந்த தகவல் தொடர்பை தான் ஷைத்தான்களும் ஜின்களும் ஒட்டி கேட்கலாம் என்று மேலே செல்வார்கள். அந்த ஒட்டி கேட்கின்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு முன்பு வரை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். நபிகளாரின் வருகைக்கு பிறகு முற்றிலுமாக அவர்கள் தடுக்கப்பட்டு விட்டார்கள். அவர்களை தடுப்பதற்காக வேண்டிதான் அந்த எரி நட்சத்திரங்கள் அனைத்தும் அவர்களை துரத்தி கொண்டே வருகிறது. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பிறகு இவர்கள் எவ்வாறெல்லாம் தடுக்கப்பட்டார்கள் என்பதாக ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்ற ஒரு செய்தியை இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அறிவிப்பு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட பிறகு ஷைத்தான்கள் முற்றிலுமாக தடுக்கப்பட்டார்கள். உடனே இந்த இபிலீஸிடம் சென்று ஷைத்தான்கள் எல்லாம் கூறுகிறது, நாங்கள் வானத்திற்கு சென்றும் எங்களால் கேட்க முடியவில்லை, எரி நட்சத்திரங்கள் எங்களை துரத்தி கொண்டு வருகிறது என்பதாக சொல்கின்ற பொழுது அப்பொழுது ஷைத்தான் கூறினான், நீங்கள் பூமியில் ஏதேனும் புதிய மாற்றங்கள் நிகழ்கிறதா என்பதை பார்த்து வாருங்கள் என்பதாக அனுப்புகிறான். இவர்களும் செல்கிறார்கள். ஒவ்வொரு பிரதேசமாக இவர்கள் சுற்றி திரிகின்ற பொழுது மக்காவிற்கு வருகிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதுவதை பார்க்கிறார்கள். ஷைத்தானிடம் ஒன்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்பொழுது ஷைத்தான் கூறிய வார்த்தை, இதனால்தான் நமக்கு வானத்தில் உள்ள விஷயங்களை கேட்பதற்கு தடை செய்யப்படுகிறது, கடைசி நபி வெளியே வந்து விட்டார், அதனால் இனி நாம் கேட்க முடியாது என்பதாக ஷைத்தான் கூறிவிட்டார். இதே போன்ற ஒரு சம்பவத்தை வேற ஒரு கோணத்திலும் ஹஸ்ரத் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இதை இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். ஒவ்வொரு கபிலாவிற்கும் ஒவ்வொரு கூட்டத்திற்குமே அந்த காலத்தில் அரபுகள் இடத்தில் ஒரு ஜின்களை வசப்படுத்தி வைத்திருந்தார்கள். அந்த ஒவ்வொரு ஜின்களும் வானத்திற்கு சென்று தங்களுக்கென ஒரு இடத்தை ஏற்படுத்திக் கொள்ளும். அங்கிருந்து வானுலக செய்திகளை கேட்டுவிட்டு அந்த கூட்டத்தாரிடம் வந்து சொல்லும். அவர்கள் ஜோசியம் என்கின்ற அடிப்படையில் அதை மக்களுக்கு அவர்கள் பரப்புவார்கள். இப்படியே சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென்று அவர்கள் தடை செய்யப்படுகிறார்கள். வானத்தில் எரி நட்சத்திரங்கள் அவர்களை துரத்த ஆரம்பித்து விடுகிறது. அப்பொழுது இந்த ஜின்கள் எல்லாம் ஷைத்தான்கள் எல்லாம் இபிலீஸிடம் வந்து சொல்லுகின்ற பொழுது, ஏன் இந்த புதிய மாற்றம் என்று எனக்கு தெரியவில்லை, எனவே நீங்கள் பூமியில் எல்லா பகுதிகளில் இருந்தும் மண்ணை அள்ளி கொண்டு வாருங்கள் என்பதாக ஷைத்தான் கட்டளையிடுகின்றான். ஒவ்வொரு மண்ணாக அந்த கூட்டத்தார்கள் ஷைத்தானின் பிரிவினர்கள் எடுத்து வந்து காண்பிக்கின்ற பொழுது ப்ளீஸ் அந்த ஒவ்வொரு பிடி மண்ணையும் நுகர்ந்து பார்த்து கொண்டே வருகின்ற பொழுது மக்காவின் மண்ணை அவன் நுகர்ந்து பார்க்கின்றான். அப்பொழுதுதான் கூறுகின்றான், இந்த மண்ணில் தான் ஏதோ புதியவிதமாக ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, முகமது நபி என்கின்ற ஒருவர் இந்த மண்ணில் அனுப்பப்பட்டுள்ளார், அதனால்தான் நாம் வானுலக செய்திகளை கேட்பதை விட்டும் தடை செய்யப்பட்டுள்ளோம் என்பதாக ஷைத்தான் கூறுகிறார். இதே போன்று மூணாவதாக ஒரு அறிவிப்பு ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகைக்கு முன்பு வரைக்கும் அவர்கள் ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்தார்கள், நபிகளார் வந்த பிறகு அவர்களால் ஒட்டு கேட்க முடிவதில்லை. இதையெல்லாம் வந்து ஷைத்தானும் ஜின்களும் முறையிடுகிறார்கள். அப்பொழுது இபிலீஸ், நீங்கள் மக்காவிற்கு சென்று ஏதேனும் மாற்றம் நிகழ்கிறதா என்பதாக பார்த்து வாருங்கள் என்று சொல்லி, எந்த ஒரு மாற்றத்தையும் நாங்கள் பார்க்கவில்லையே, எந்த ஒரு நபரும் அங்கு கிடையாது என்பதாக சொன்னவுடன் ஷைத்தான் அபு குபைஸ் என்கின்ற ஒரு மலை மக்காவில் இருக்கிறது, அந்த மலைக்கு மேல் ஏறி பார்க்கிறான். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகாம் இப்ராஹிம் எனப்படும் அந்த கல்லிற்கு பின்னால் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த நபரினால்தான் நமக்கு இவ்வாறு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்பதாக நினைத்து ஷைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொலை செய்வதற்காக வேண்டி நெருங்கிறான். கிட்டே நெருங்குகின்ற பொழுது அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பிவிட்டான். ஃபரகலஹு பிரிஜ்லிஹி, அவர்கள் தங்களுடைய கால்களினால் ஷைத்தானை ஓங்கி ஒரு மிதி மிதித்தார்கள். ஃபல்காஹு பிவாதில் அர்தன், ஜோர்டான் நாட்டில் உள்ள ஒரு ஆற்றில் சென்று ஷைத்தான் விழுந்து விட்டான். அவனை தூக்கி கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆற்றிலே போட்டு விட்டார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திற்கு முன்பு வரைக்கும் ஜோசியக்காரர்கள் உலகில் பல்கி பெருகி இருந்தார்கள். ஷைத்தான்கும் ஜிங்களும் தாங்கள் கேட்டு வந்த செய்திகளில் ஒரு செய்தி உண்மையாக இருக்கின்றது என்றால் 99 பொய்களை கலந்து ஜோசியக்காரரிடம் அவர்கள் கூறுவார்கள். இந்த ஜோசியக்காரர்கள் மனிதர்கள் இடத்தில் அதை எடுத்து சொல்கின்ற பொழுது மேலும் பல பொய்களை கலந்து முழுக்க முழுக்க பொய்களை மட்டுமே மக்களிடத்தில் கூறி வந்தார்கள் ஜோசியக்காரர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகைக்கு பிறகு ஷைத்தான்களும் தடுக்கப்பட்டார்கள், ஜின்களும் தடுக்கப்பட்டார்கள். எனவே ஜோசியமும் முழுவதுமாக உலகில் இருந்து அழிந்து விட்டது. இன்றைய காலத்தில் நாம் ஜோசியம் என்கின்ற பெயரில் நிறைய பேர்களை பார்க்கிறோம். அனைவரும் பொய்யை மட்டும்தான் கூறுகிறார்கள், இவர்களிடத்து உண்மையே இருக்காது. இப்பொழுது கூறுகின்ற அனைத்து ஜோசியமுமே அது முழுக்க முழுக்க பொய் மட்டும்தான் இருக்கிறது என்பதாக நாம் அறிய முடிகிறது. இந்த தகவல்கள் அனைத்தும் சுபுலுல் ஹுதா வர் ரஷாத் என்கின்ற நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.